வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மருத்துவமனையில் கொரோனா பாதித்தவர்களுக்கும் அறிகுறி உள்ளவர்களுக்கும் சிகிச்சை அளிப்பதால் பணி நேரம் முடிந்ததும் காரை தனதாரையாக மாற்றி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஒருவர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் போற்றப்பட வேண்டிய மருத்துவர்கள் ஆங்காங்கே தாக்கப்படும் சம்பவங்களும் புறக்கணிக்கப்படும் சம்பவங்களும் நடக்கத்தான் செய்கிறது. வாடகை வீட்டில் வசிக்கும் மருத்துவர்கள் சிலரின் வீட்டின் உரிமையாளர்கள் காலி செய்ய சொல்லும் சம்பவங்களும் டெல்லியில் நடந்தது. இது ஒருபுறம் இருக்க, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அரசு மருத்துவமனை பணியாற்றும் சச்சின் நாயக் என்னும் மருத்துவர் தன் குடும்பத்தினரை கொரோனா தொற்றில் இருந்து காப்பாற்றும் விதமாக கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக தனது காரிலேயே தங்கியுள்ளார். மருத்துவமனையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அறிகுறி உள்ளவர்களுக்கும் சிகிச்சை அளித்துவிட்டு பணி நேரம் முடிந்ததும் காரை தனது அறையாக மாற்றி ஓய்வெடுத்துக் கொள்கிறார். சச்சின் தனது வீட்டில் உள்ளவர்களிடம் போன் மூலமே பேசுகிறார். தேவைப்பட்டால் வீடியோ கால் மூலமும் உரையாடல் நடக்கும். நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அணிந்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் கிடைத்த முதல் நாளே அவர் காரில் வசிக்க தொடங்கியுள்ளார். இவர் காரில் வசிக்கும் புகைப்படம் சம வைரல். இந்த வைரல் புகைப்படம் மத்திய பிரதேச மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் கண்ணிலும் படாமல் இல்லை. இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள முதல்வர், மத்திய பிரதேச மக்களும் நானும் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கும் உங்களை போன்ற மற்றவர்களுக்கும் பெரிய சல்யூட் செய்கிறோம். இதே மன உறுதியுடன் நாம் முன்னேறி செல்வோமேயானால் இந்த போரில் நாம் மிக விரைவில் வென்றுவிடலாம். சச்சின், உங்களின் மன உறுதிக்கு மீண்டும் ஒரு சல்யூட் என்று கூறினார். ஒருபுறம் மருத்துவர் சச்சினின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்தாலும் மறுபுறம் அரசாங்கம் மருத்துவர்களுக்கு உரிய தங்கும் வசதியை ஏற்படுத்தி தரவில்லையா என்கிற கேள்வியும் எழுப்பியுள்ளார்கள். இதுபோன்ற எமர்ஜென்சி காலத்தில் காரிலே தூங்குவது ஒரு மருத்துவருக்கு போதுமான ஓய்வை வழங்கிவிடுமா? மருத்துவரின் மன உறுதியை பாராட்டிய முதல்வர், இதுபோன்ற மருத்துவர்களும் மற்ற மருத்துவ பணியாளர்களும் தங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பலாம். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.